ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் தங்க நகைகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தங்க நகைகள் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பதிவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வீட்டில் வந்து கஷ்டத்தினால பல நகைகளை கொண்டு போய் அடகு வச்சுருப்போம் அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அடிக்கடிக்கு நம்மளுக்கு ஏற்படும் இந்த நிலைமைகள்லேருந்து மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நம்ம கிட்ட தங்க நகைகள் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியணுன்னா என்னுடைய வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில கடன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வாங்காதவங்களே இருக்க முடியாதுங்க ஏன்னா எப்பேர் பட்டவங்களும் கடன் வாங்கி தான் தீரணும் ஆளாளப்பட்ட பெருமாள் எம்பெருமானே வாங்கியிருக்கிறாருன்னும் போது நம்ம வாங்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை ஏழையிலிருந்து எழிவில் இருந்து செல்வந்தர் செல்வந்தரானாலும் அவர்கள் கடன் வாங்கித்தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சில பகுதிகளை கடக்க வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்றது எல்லா வகையிலுமே எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது இயல்புதாங்க இதுலேயும் ஒரு பகுதியாக நகைகள் ஏன்னா நம்ம பெண்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அணியக்கூடிய ந தங்க நகைகள் ஏன்னா பெண்களுக்கு வந்து தங்க நகை மேலே இருக்கிற ஆசைகள் வந்து என்றைக்குமே குறையாது அது வந்து பெண்ணாக பிறந்த எல்லா உண்டுங்க நம்ம ஆசை சிறுக சிறுக நகைகளை கொண்டு போய் வைத்து ஒவ்வொரு நாட்களையும் நம்மளுடைய கழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் அடைக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் இப்படி வாழ்க்கையில நகையை அடகு வைத்த பிறகு அந்த நகையை மூழ்காமல் அது மூழ்கி போன பல பேருக்கு கஷ்டங்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்கு அந்த நகையை வந்து மீட்க முடியலையே நகையை விட்டுட்டுமே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிய நகைகள் வந்து நம்ம அணிஞ்சு அழகு பார்க்க முடியலையே நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை பயன்பட்டுருக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிலைமைகள் அடிக்கடிக்கு வர்றது என்னதான் செய்கிறது எவ்வளவு முயற்சித்து பார்த்தாலும் சரி அந்த அழகு வச்ச நகையை மீட்கவே முடியாது அப்படி இல்லைனா உடனடியாக ஒரு புது நகையை வாங்குகிறோம் ஒரு சின்ன மூக்குத்தி வாங்குறோன்னா கூட அதை கொண்டு போய் உடனடியாக ஒரே வாரத்தில் கடையில் வைக்கக்கூடிய நிலைமைகள் இன்றளவும் பல பேருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது முதல் விஷயம் மகாலட்சுமியோடைய முக்கியமான பொருளாக கருதப்படுவது தங்கம் இந்த தங்கத்தை நம்ம மிகவும் போற்றி பாதுகாத்து சுத்தமுடன் அணிவது அவசியங்க ஏன்னா இந்த நகைய வந்து எப்பவுமே சரி நம்ம அது அலட்சியமாக எந்த இடத்துலயும் கழட்டு போடுறது பெண்களுடைய வழக்கமா இருக்கு சில பெண்கள் பாத்தீங்கன்னா படுக்கையில் படுக்கையில போடுவாங்க கபோர்ட்ல போடுவாங்க கிச்சன்ல வைப்பாங்க எந்த இடத்துல வேணாலும் அந்த நகையை வந்து கழட்டி ஒரு மதிப்பே இல்லாம அதை போட்டுருவாங்க மகாலட்சுமியோடைய மறு அம்சம்தான் தங்கம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தங்கத்தை நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியதும் அவசியம் இதழ் முதல் படியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் தங்கத்தை போட்டிருக்கக்கூடிய கம்மல் ஆனாலும் சரி ஆனாலும் சரி எந்த நகையாக இருந்தாலும் சரி அந்த நகைகளை வாரத்திற்கு ஒரு முறை சரிங்களா வாரத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்திற்கு மூன்று முறை நீங்கள் வந்து கழட்டி சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் அது புதன்கிழமையில் பண்ணிங்கன்னா நகைகள் உங்களுக்கு மேல் கொண்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது அவசியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுங்க இல்லை என்னால் இந்த நகையை வந்து கழட்டி சுத்தம் பண்ண முடியாது அது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு பொருளை மதித்து பாதுகாத்தால் மட்டும்தான் நம்மளிடம் அந்த பொருள் தங்கும் அப்படின்றது அனுபவ ரீதியான உண்மைங்க இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உங்களில் இருக்கக்கூடிய நகைகளை பாதுகாப்பாக சுத்தமான இடத்துல அதற்காக ஒரு தனி பெட்டியோ ஒரு மரப்பெட்டியோ இல்லைனா வந்து பல விதமான டிசைன்ஸில் வந்து பெட்டிகள் கிடைக்குது இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் பீரோவில் ஒரு பகுதியில் தங்க நகை வைப்பதற்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும் அந்த இடத்துல கொஞ்சம் உப்பை நீங்கள் வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க நகைகள் எங்கே வைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டப்பாலையோ ஒரு காகிதத்துலேயோ உப்பை மடித்து பிளாஸ்டிக் டப்பா சின்ன சைக்கிளை ஒரு ரெண்டு கல் உப்பை போட்டு மூடி நகைகள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வைக்கணும் இதை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ நிச்சயமாக அவங்க வீட்டில் இருந்து நகைகள் அடகு கடைக்கு போகவே போகாது இதை நல்லா புரிஞ்சுக்குங்க தங்க நகை எப்படி மகாலட்சுமியுடைய அம்சமோ உப்பு கல்லும் மகாலட்சுமியுடைய நேரடியான ஒரு கடாட்சம் பெறக்கூடிய பொருள் அப்படின்றத நீங்கள் வந்து மறக்கவே முடியாது அப்பேற்பட்ட உப்புக்கல்லை நகை கூட சேர்த்து வைக்கும் பொழுது நகைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அது சமயம் அந்த நகைகள் அடகு கடைக்கு நிச்சயமாக போகாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதையும் தாண்டி அகன் அடகு வைத்த நகையை நாங்கள் மீட்டு வந்திருக்கிறோமா அந்த நகையை என்ன செய்தால் திரும்பி அடகு கிடைக்க போகாது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த நகைகளை பன்னீரில் சிறிதளவு ஒரே ஒரு கல் உப்பு போட்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் போட்டு பன்னீரால் நகையை கழுவி உங்கள் குல தெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வத்தை வச்சு ஒரு ஊதுபத்தியை காமிச்சு வழிபாடு பண்ண பிறகு நீங்கள் நகை எடுத்து அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமா அந்த நகைகள் மீண்டும் அடகு கடைக்கு போகாது இதை பின்பற்றி பார்த்து நான் வந்து பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த அனுபவசாலிகளும் சரி என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட அனுபவங்களும் சரி இந்த முறையை நான் பின்பற்றி பார்த்த பிறகு என்கிட்ட இருந்து நகைகள் அடகு கடைக்கு போறது என்பது தவிர்க்கப்பட்டு விட்டது இதே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நீங்களும் நிச்சயமாக செய்து பாருங்கள் அடகு கடைக்கு உங்களிடமிருந்து நகைகள் செல்லாது இதையெல்லாம் தாண்டி நகை எனக்கு சேரணுமா நான் அடிக்கடிக்கு நகை வாங்கணும் எனக்கு வந்து தங்கை நகை மேலே ரொம்ப பெரியம் இருக்குது நகை சேர்க்கணும் நான் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நான் சொன்ன முறையிலேயே பன்னீரில் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு நகைகளை சுத்தம் பண்ணுங்கிட்ட என்ன நகை இருந்தாலும் அதாவது நீங்கள் அணிஞ்சிருக்கிற நகையை வீட்டில் எப்போவுமே எளிமையாக அணிஞ்சிருக்கிற நகையை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நகைகளை கொண்டு வந்து இது போல் அலம்பி நிறைந்த பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமி திருவுருவ படத்தை அருளில் வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உப்பை எடுத்து அது பக்கத்தில் வச்சு சாம்பிராணி போட்டு ப பாயாசம் பால் பாயாசம் நிவேதியம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியோட கடாட்சம் பெருகி நகை என்பது அளவுக்கு அதிகமாக சேரும் பண வரவு என்பதும் சேரும் கடன் என்பதும் தீரும் நான் சொன்ன இந்த எளிய தாந்திரிக பரிகாரங்களை பின்பற்றி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நகை என்பது ஒரு முக்கிய முக்கியமான பகுதியாக இருக்கும் அதை வந்து யாருமே விருப்பப்படாதவங்க இருக்கவே முடியாது அந்த நகைகளை போற்றி பாதுகாத்து வாழ்க்கையில் வெகு தூரம் வளங்களோட வாழணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பின்பற்றி பாருங்கள் நிச்சயமா மகாலட்சுமியோட அருள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலிமா உங்கள் கருத்தை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இது சமயம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி சிவாய